நான் உங்கள் மைத்திலி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டோட ரிவிஷன் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஃபஸ்ட் ரிவிஷன் டைம் டேபிள் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு January 6th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை எப்போ ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா January 13th அன்னைக்கு ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் 6th அன்னைக்கு உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ்க்கு லீவ் கிடையாது. 7th டியூஸ்டே இங்கிலீஷ், வெனஸ்டே மேக்ஸுக்கு உங்களுக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது, தேர்ஸ்டே 9th மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி லாங்குவேஜ்க்கு வந்து 10th அன்னைக்கு இருக்குது, அன்னைக்கு உங்களுக்கு லீவு. சயின்ஸ்க்கு ஒரு நாள் லீவ் இருக்குது, சாட்டர்டே நீங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸாம். அகெயின் உங்களுக்கு சோஷியலுக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது, சண்டே 13th நீங்கள் மண்டே சோஷியல் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்க்கு சயின்ஸ்க்கு சோஷியலுக்கு லீவ் இருக்குது, கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி டே 2, நம்மளுக்கு இப்போ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 தான் இருக்குது. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல தான் நீங்கள் தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த 3 நீங்கள் கண்டிப்பாக இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் தமிழ் ரிலேட்டடாக நான் நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக அதெல்லாமே படிங்க. PDF டெலகிராம் லிங்க்ல இருக்கு, கண்டிப்பா நீங்க அதுல இருந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நம்ம சேனல்ல நான் கொடுத்துருக்கேன். கடிதம் எப்படி எழுதுறது, கட்டுரை எப்படி எழுதுறது, அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த வீக்லி பிளான் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொழி பாடமும் கொஷின் பேப்பர் 25 உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன், 2 கொஷின் பேப்பர்ஸ், அதையும் நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் ரிவிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாக்டாக 13 லீவ் இருக்குது, ஐ மீன் 13 உங்களுக்கு டைம் இருக்குது, ஸ்கூல் லீவ் கிடையாது உங்களுக்கு, அதில் அப்படியே உங்களுக்கு கண்டினியூவாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 27th உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எப்போ ஃபினிஷ் பண்ணுறாங்க செகண்ட் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா 5th February தான் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது. 27th மண்டே தமிழ் எக்ஸாம், ஒரு நாள் லீவ் இருக்குது, 28th லீவ் இருக்குது. 29th இங்கிலீஷ் எக்ஸாம், அகைன் 30 ஒரு நாள் லீவ் இருக்குது. 31st சயின்ஸ் எக்ஸாம், அகைன் 1st February அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான், செகண்ட் அன்னைக்கு லீவு. மேக்ஸுக்கு உங்களுக்கு 2 லீவ் இருக்குது, ஐ மீன் தமிழ் வந்து லாங்குவேஜாக எழுதுறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லீவ் இருக்குது. 3rd அன்னைக்கு மேக்ஸு, 4th அன்னைக்கு அகைன் லீவு உங்களுக்கு, 5th அன்னைக்கு சோஷியல் சயின்ஸு. ஸோ இதுலேயுமே ஒவ்வொரு நாள் லீவ் விட்டு தான் உங்களுக்கு செகண்ட் ரிவிஷனும் வைக்கிறாங்க. இதுலேயுமே நீங்கள் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணி படிக்கலாம். இப்போ இந்த ரிவிஷன் எக்ஸாமில் நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அதுதான் உங்களுடைய பப்ளிக்கு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் எடுத்துகிட்டு போகிறது. இந்த 2020 நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அதை வச்சு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். அடுத்தது 3rd revision. 3rd revision எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு 14 கழித்து 3rd revision ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3rd revision வந்து 22/2020 February 20 அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th February உங்களுக்கு முடியுது. இதுலேயுமே ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு நாள் லீவ் விட்டு தான் உங்களுக்கு வைக்கிறாங்க. ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 லீவ் இருக்குது, மேக்ஸ்க்கும் 1 லீவ் இருக்குது, இங்கிலீஷ்க்கும் 1 லீவ் இருக்குது, தமிழுக்கும் 1 லீவ் இருக்குது, எல்லா எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு நாள் லீவ் இருக்குது. ஸோ நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அப்போ ரிவிஷன் எக்ஸாமோட டைம் டேபிள் இப்போ நம்ம கையில் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் நம்ம படிக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு 5 resolution வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஏர்லி மார்னிங் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் காத்துட்ருக்கு, கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.